உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் தசைகள் நல்லா வலிமையாகிறதுக்கும் மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் உடல் சூட்டு நல்ல வயிற்று வலி இந்த நீர்க்கடுப்புலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை வச்சு ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர். இதுக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு துண்டு அளவுக்கு பாதாம் பிசின் நைட்டே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜெல் ஃபார்மில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய அந்த சூடு எல்லாத்தையுமே வந்து இது நல்லாவே தடுக்குது. உடல் எடை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது கூட பால் நாட்டு சக்கரை சேர்த்து நார்மலாக குடிக்கும்போது நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது கூட நீங்கள் வந்து வயிற்றில் வந்து சில பேருக்கு வயிற்றுப்புண்ணெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து இது கூட தேங்காய் பால் சேர்த்து பாதாம் பவுடர் வால்நட் பவுடர் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் உள்ள தேனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அண்ட் சில பேருக்கு வந்து மாதவிடாய் ப்ராப்ளம் வரும் இல்லையா இந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் தடுக்கிறதுக்கும் இந்த பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணுது. இம்யூனிட்டி லெவலை அதிகரித்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது, ஒரு மாதிரி பதட்டம் மனச்சோர்வு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பாதாம் பிசின் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வயிற்றில் அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கும் இந்த பாதாம் பிசின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. சில பேர் சில ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பாதாம் பிசின் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நீங்கள் பால் சர்பத்தெலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கூட அது கூட இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, bye-bye, take care.